செய்தி கழுகை போல என்னை எழும்ப செய்தி உயரங்களில் என்னை பார்க்க செய்தி நீங்க போதும் அப்ப
அப்பா நீங்க போதும், எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு எதுவும் கை கூடாமல் இருக்கிற பலர் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். நீங்க போதும்பா, என் முயற்சியை நம்பிய காலங்கள் போதும், மனிதர்களை நம்பிய காலங்கள் போதும். என் வாழ்க்கையில் இப்பொழுது நீரே போதும் என்கிற இடத்திற்கு நான் வந்துவிட்டேன் என்று சொல்கிறார்கள் பாக்கியம். அப்பா நீரே போதும் என்ற வாழ்க்கையை நான் குமாரம் வாழ்ந்து வந்தா, நீங்க போதும்பா, கடல்ல நடக்கிறதுக்கு நீங்க போதும், மூழ்கடிக்கும் கடல்களில் நடப்பதற்கு நீங்க போதும், சீரும் காற்றை அமர்த்துவதற்கு அப்பா நீங்க போதும். ஆவியானவரே, பிதாவின் அன்பின் ஆவியானவரே, உங்க வல்லமை போதும் என்று அவர் மூழ்கடிக்கும் கடலின் மேலாக நடந்து வந்தார். நன்மை செய்கிறார், சுற்றி இருந்த என்னை ஒரு கல்லறையிலே பிணம் என்று மூடி வைத்து விட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே, நானோ காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்படியாய் நீரே போதும், என்னை உயிரோடு எழுப்ப நீரே போதும், என்னுடைய உடம்பை சிதைத்து தோலை கிழித்து வாரினால் என்னை உழுது நிலம்பலாகி என்னை குற்றிலும் கொலையிலுமாக அல்ல, முழுமையாக என் உயிரை எடுத்து கல்லை மூடி வைத்தவர்களே, அந்த காயங்களை ஆற்றி என்னை உயிரோடு எழுப்ப நீரே போதும் என்ற நம்பிக்கையை குமாரன் கொண்டிருந்தார். முற்றிலுமாய் சிதைக்கப்பட்டவர் பூரண அளவுள்ளவராய் வெளியே வந்தார். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன், நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சங்கீதம் 32:7 சங்கீதக்காரர் சொல்கிறார், இராணுவங்கள் அவனை சூழ்ந்த பொழுது, எதிரிகள் அவனை சூழ்ந்த பொழுது, துரோகிகள் அவனை சூழ்ந்த பொழுது, அவனுக்கு சொந்தமானவர்கள் அவனை துரத்தி கொல்லும்படி வந்த பொழுது, ஏன் அவனது சொந்த மகனே அவனை கொலை செய்யும்படி அவனை துரத்தி வரும் பொழுது, அவன் தனது கேடகத்தை அல்ல, தனது வாளை அல்ல, தனது சேனை அல்ல, அவரை நம்பினான். நீ எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன், நீ எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன். உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர், நீர் எனக்கு அடைக்கலமானவர், சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமும் ஆனவர், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கழி கூறுகிறேன். தேவரே, மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன், நீ ஒருவரே தேவன். நீர்
ரிதி மலோ ஷாம் ரிதி மலோ. அப்பாவின் சமூகம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. காலங்காலமாய் மனிதர்களை இக்கட்டில் இருந்து விலக்கி காத்தவரை நீங்கள் தேவனாக, தந்தையாக, துணையாளராக, புகலிடமாக, தஞ்சமாக கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலிருந்து உங்களுடைய சிந்தையை திருப்பி அவரிடமாக நீங்கள் சிந்தையை திருப்பும் பொழுது, அவரோடு நீங்கள் இணைந்திருப்பதை இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறுகிறதாக இருக்கிறது. நடந்த பின்பு அல்ல, என்ன நடக்க வேண்டும் என்பதை இப்பொழுது பேசியவர்களாக இருக்கிறீர்கள். பிரிக்க முடியாத இணைப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை அவர் செய்கிறார். அவருடைய பிரசனம் ஜீவன் நிரம்பியதாக இருக்கிறது. அந்த ஜீவன் உடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வியாதிகளுக்கு இது ஆரோக்கியத்தை தருகிறது. குறைவுள்ளவர்களுக்கு அது நிறைவை தருகிறது. வேதனை உள்ளவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. கைவிடப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு மகளே கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற உணர்வை, தந்தையின் ஆறுதலை, அரவணைப்பை அது இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால்
இடத்தில் அப்பா நீங்க போதும் என்று நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் சிந்தையெல்லாம் அவர் நிறைத்திருக்கிறார். உங்கள் மனமெல்லாம் அவர் நிறைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கும் அறையை அவருடைய பிரசன்னம் முழுமையாக மூடி இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம், ஜீவன் நிரம்பிய பிரசன்னம், ஆரோனின் கோலை துளிக்க வைத்த பிரசன்னம், ஒரு நாளில் அழிந்து போகிற மன்னாவை அழியாமல் வைத்திருந்த தேவனுடைய பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், எப்பேற்பட்ட மரணத்தின் கூறுகளையும் இந்த நாளிலே இப்பொழுது விழுங்கிக் கொண்டிருக்கிறது. Thank you.
பார்த்து ரட்சண்ய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். பாடலை விசுவாசத்தோடு பாடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக் கொள்வார்கள். கழுகி போல பறக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் விசுவாசித்தே நான் உண்மை பாடுகிறேன் கர்த்தாவே, நான் என் வாயை விசுவாசித்தினாலே விரிவாய் திறக்கிறேன் என்று சொல்லி பாடுகிறவர்கள் அதை அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அனுபவிப்பார்கள்.